பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்றைக்கி வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய சாதனைகள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் அவர் எப்போ பிறந்தார் அதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் அவர் வந்து என்ன சாதனை பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து ஆசைப்பட்டு கடைசி ஆசையாக இருந்து அது நடக்காத விஷயம் என்ன உட்பட எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் செய்த சாதனை அப்படின்றது வந்து 40,000 மேற்பட்ட பாடல்களை வந்து பாடிய ஒரே நபர் அவர் தான். இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம்பெற்றிருக்குது. நீங்கள் அந்த பாடல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒழிக்க விட்டோம் அப்படின்னா கரெக்டாக 130 நாளைக்கு மேலே வரைக்கும் அப்படியே நம்ம அதாவது இடைவெளி விடாமல் கண்டினியூஸாக பாடல்கள் அவர் பாடின எல்லா பாட்டுமே 1x1 நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா 130 நாள் கழித்து தான் ஒட்டுமொத்த பிளேலிஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆகுன்றாங்க. அவ்வளோ பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. இது வந்து ஆவரேஜாக நான் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அதாவது 12 மணி நேரம் 1981 பிப்ரவரி 8 காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரத்தில் 21 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. உபேந்திரகுமார் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் கர்நாடகாவில், அவருடைய இசையில் தான் வந்துட்டு 21 பாடல்களை ஒரே நாள் அதுவும் 12 மணி நேரத்தில் பாடியிருக்கிறாரு. 6 மணி நேரத்தில் 16 ஹிந்தி பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 19 பாடல்களில் ஒரே நாளில் வந்து பாடியிருக்கிறாரு. இது வந்து கேட்கும்போது சாதாரணமாக இருக்கும், என்ன ஒரு நாளில் 20 பாட்டு பாடுறது சாதாரணம் தானே அப்படின்னு. ஆனால் ஒரு பாடல் வந்து வந்திருக்குது, அந்த பாட்டை வந்து நம்ம பாடுறோம், அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு பாடுறதுக்கே ஒரு பாட்டுக்கே வந்து எவ்வளோ ரிஹர்சல் போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கர் இருக்கிறாங்க, மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சினிமா பாட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த பாட்டை அவங்க வந்து அந்த பயிற்சி அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ போராட வேண்டியது இருக்கும் அப்படின்ற பாருங்கள். ஆனால் இப்போ தான் ஒரு பாட்டு வரப்போகுது, அந்த பாட்டோட லிரிக்ஸ் இது தான், இந்த பாட்டை இன்றைக்கே நம்ம வந்து அந்த லிரிக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி பாடணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ரெக்கார்டை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து தேசிய விருதுகள் மட்டும் 6 விருதுகள் வந்து தேசிய விருதுகள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இவர் ஒருத்தர் தான் அனைத்து மொழிகள்லையுமே பாடுன, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் பாடினவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவருடைய பசங்களுக்கும் அதாவது பொண்ணுக்கு வந்து பல்லவி அப்படின்ற பெயர் சூட்டியிருக்கிறாரு, பையனுக்கு வந்து சரண், அதாவது இது வந்து சரணம் பல்லவி அப்படின்ற அந்த பாடலில் உள்ள அந்த இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அந்த பெயரை கூட அவங்களுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து வச்சிருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, இவருடைய நிறைவாராத ஆசை அப்படின்றது வந்து கர்நாடக இசை கச்சேரி பண்ணணும் அப்படின்றது இவருடைய ஆசை அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து அவர் இறந்து போயிட்டது அப்படின்றனால அது ஒரு நிறைவேறாத ஆசையாகவே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்றது தான் உண்மை. இவருக்கு 74 அதாவது 1946 ஜூன் 4 பிறந்திருக்கிறாரு ஆந்திராவில். அதாவது அதுக்கு முன்னாடி அது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு தென்னிந்தியாவாக இருந்தது வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ அது ஆந்திராவாக இருக்குது, அதுக்கு முன்னாடி அது மெட்ராஸாக இருந்தது. ஸோ அங்கே வந்து இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வந்து மூச்சு விடாமல் அந்த மண்ணில் இந்த காதல் அன்றி, அது வந்து கேளடி கண்மலையில் அந்த பாடலாக இருக்கட்டும், அதே மாதிரி அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் நம்ம இப்போ கேட்டால் கூட எப்படா பாடினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு சிங்கருமே பார்த்திங்கன்னா முறியடிக்க முடியாத சாதனைகள், நிறைய சாதனைகளை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவர் இருந்தபோது இதெல்லாம் நம்ம பேசாமல் விட்டுட்டோம், பட் அவர் அடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடியாவது இதை பேசிடலாமே அப்படின்றது தான் இந்த ஒரு பேச்சு. இன்னும் வந்து நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போதே போற்றப்பட வேண்டும், இந்த மாதிரி இவர் மாதிரி இறந்து போனதுக்கப்புறமா வந்து போற்றுறது வந்து நல்லதாக இருக்காது. இவருடைய முதல் பாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து தெரிஞ்ச பாட்டு அப்படின்றது 1000 நிலவேவா அப்படின்ற பாடல் தான். அது வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1001 படத்துல இருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சாந்தி நிலையம் அப்படின்ற படத்துல வந்து இன்னொரு பாடல் வந்து இதயம் என்னும் இளைய கண்ணி அப்படின்ற பாடல் வந்து பாடிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த படம் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், பட் அந்த படம் வராமல் 1001 படம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டனால இந்த 1000 நிலவே வா அந்த பாடல் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்ததாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழில் அவர் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு வந்து இதயம் என்னும் இளைய கண்ணி அப்படின்ற பாடல் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் செய்த சாதனைகளை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.